ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க யூடியூப் வருமானத்தை வச்சு, யூடியூப் வருமானத்தை மட்டுமே வச்சு ரோல்ஸ் ராய் கார் வாங்கினா இவரோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோல்ஸ் ராய் கார் வாங்க போயிட்டு பல்ப் வாங்கினதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகா சராவத்தெல்லாம் போயிட்டு கேட்கும்போது எங்கள் கார் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவ்வளோ பெரிய பிரபலமாக இருக்கிறவங்களுக்கே கார் கொடுக்காத ரோல்ஸ் ராய் நிறுவனம் வந்து இவருக்கு கொடுத்துருக்குன்னா, அப்போ இவரோட யூடியூப் வருமானம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்மளால் விக்ரமன் படத்தை பார்த்துட்டு லலலலாம் சொல்லுவோம், ஒரு பாட்டில் பணக்காரதெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ நம்ம அவர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து உண்மை மாதிரியே நடந்துகிட்ருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஒரு பாட்டிலே பணக்கார ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா குறுகிய காலத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குதான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒரு இப்போ யூடியூப்லேயே அவங்கவுங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த சேனலில் வந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு, ஸோ அது மூலிமா அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்திக்கிட்டு அவங்க வந்து ஒரு பாப்புலாரிட்டி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிக்டாக்ல பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு நடிகர்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆயத்தெட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு ரிகர்சல் பார்த்துட்டு அந்த மாதிரி அதுக்கு ஒரு டைரக்டர் வந்து அவங்கள ஆக்டர் இது க்ரியேட் பண்ணுறது கூட இப்போ பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஒரு இது வீடியோ அப்டேட் பண்ணால் அதுக்கு இவங்க வந்து பேக்ரவுண்டில் சூப்பராக இது பண்ணி கொடுத்துருவா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி வந்து சோசியல் மீடியா வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுவாக இருந்திருக்கு. ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுட்டு அவ்வளோ சாதாரணமாக ஒரு ரூபா வாங்கிட முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா வந்து 4000 வியூவர்ஸ் வரணும், 4000 ஹவர்ஸ் பார்க்கணும், வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸில் போயிட்டு உங்களுக்கு ஆட் கொடுத்து, ஸோ நீங்கள் அப்போ தான் $1 or $2 சம்பாதிக்கணும். இது வந்து ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பிச்சுட்டு வருஷக்கணக்காக கூட ஒன்றுமே சம்பாதிக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இவர் வந்து ரோல்ஸ் ராய் கார் வாங்குற அளவுக்கு வருமானம் வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இவருக்கு இன்கம் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருந்ததுன்னா நீங்கள் கூட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் கூட ஒரு ரோல்ஸ் ராய் கார் வாங்க முடியலனா கூட ஒரு மாருதி ஸ்விஃப்ட் வாங்குற அளவுக்கு அது நீங்கள் வந்து ஒரு முன்னேறலாம். ஸோ இது இவர் யார் எப்படி வாங்கியிருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கௌரவ் சௌத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து துபாயிலேருந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணி சேனல் வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட சேனலோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்டேட்டு மற்றும் வந்து மொபைல் அப்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்டேட்டாக என்ன மொபைல் வருது, அது 100,000 இருக்கட்டும், 500,000, எத்தனை லட்சமாக இருந்தாலும் இன்றைக்கி ஒன் ப்ளஸ்ஸோ ஆப்பிள் ஐஃபோன் எந்த ஃபோன் வந்தாலும் சரி, முதல்ல அதை வாங்கி அன்றைக்கி வந்து அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பிரித்து மேஞ்சி அப்டேட் கொடுக்குறதா இவரோட வேலையான்றாங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா இவருக்கு 35 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்றாங்க. ஸோ இந்த 35 லட்சம் சப்ஸ்கிரைபர்னால இவருக்கு எவ்ரி மந்த் பார்த்திங்க அப்படின்னா 20 லேக்ஸ்க்கு மேலே ரெகுலரான இன்கம் வருதுன்றாங்க. ஸோ இதனால தான் இந்த இன்கம் பார்த்துட்டு மறந்து போன ரோல்ஸ் ராய் கம்பெனியே தான் வந்து இவருக்கு வந்து இந்த ரோல்ஸ் ராயை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேருந்து போய் நிறைய பேர் இப்போ ஈவனாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம், இந்தியாவிலேருந்து போயிட்டு ரோல்ஸ் ராய் கார் வந்து வாங்குற எங்கள் கார் வாங்குற அளவுக்கு நீங்கள் சோசியல் ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகி வந்திருக்க லிஸ்ட்டெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். இந்தியாவில் இருக்கிற நிறைய பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கனவாகவே இருக்கும் இந்த ரோல்ஸ் ராய் கார் வந்து. அப்படிப்பட்ட போய் பல்ப் வாங்கிட்டு வந்த சுச்சுவேஷனில் வந்து இவர் வந்து ஒரு கார் வாங்கியிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது தான். அது முழுக்க முழுக்க யூடியூப் வருமானத்தை மட்டுமே வச்சு ஒரு கார் வாங்கியிருக்காரு அப்படின்றது, அது ரோல்ஸ் ராய் கார் வாங்கியிருக்காரு அப்படின்றது பார்த்துனா வந்து மிகப்பெரிய ஒரு இது தான். ஸோ இதனால் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் க்ரியேட்டர்ஸாக இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி நீங்கள் வந்து ரோல்ஸ் ராய் கார் வாங்க முடியலனாலும் ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடத்த நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு டேலண்ட் இருந்தால் அந்த டேலண்ட்டை வந்து நீ ஒரு சேனலாக க்ரியேட் பண்ணி கூட உங்களுக்காக ஒரு சில நேரத்தை வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்த எடுத்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டியை நீங்கள் வந்து தேடிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமாரே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போடுற சண்டை கிடையாது, நமக்கு தான் சண்டை. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வியூவர்ஸ் வர வர அவங்களுக்கு வந்து ரெகுலரான ஒரு இன்கம் கொட்டுது. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சேனல்ஸில் இருந்து அதாவது டெலிவிஷனில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா விஜய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதில் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து விஜயவாக இருந்ததுன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம காசு கொடுப்பாங்க. ஸோ இது அப்படி கிடையாது, நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம போடும்போது நமக்கு வியூவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ
வியூவர்ஸோட பல்ஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் எவ்ரி மந்த்து வந்து இன்கம் இருக்காங்க. இன்கம் ஒரு பக்கம்ன்றதை விட பாப்புலாரிட்டி இதில் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. எங்கேயா வெளியில் போனீங்க அப்படின்னா உங்கள் முகத்தை வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேயோ இல்லை சமூக வலைத்தில் ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா டிக்டாக்ல எவ்வளோ பேர் ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அதனால் அவங்க வந்து வெளியில் வரும்போது அவங்க ஏதாவது ஒரு பண்ணியிருந்தால் கூட ஒரு நியூஸாக வந்து போடுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால் நீங்கள் ஒரு கிரியேட் பண்ண முடிஞ்சு ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்கனால சந்தோஷம்தான். ஸோ ஏற்கனவே இருக்க கிரியேட்டர்ஸ் கூட இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இன்னும் இது மேலே இன்ஸ்பிரேஷன் நிறைய வீடியோஸ் கொடுக்குறோம்.